ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே, சற்று நேரத்தில் நீ முகம் அழறப் போகிறாய் என் செல்லமே. புதிய புதிய எண்ணங்கள், ஆம் அவைகள் உன்னை ஈர்க்கும். அதை தாண்டி வரும் தடங்கள், இவைகள் எல்லாம் உன்னை மாற்றும் என்பதை தெளிவாக புரிந்து கொள். ஒரு விஷயம் உன் முன் நடக்க இருக்கிறது, அதை எதிர்கொள்ள நினை. அதை விட்டுவிட்டு ஓட பார்த்தால் அது உன்னை துரத்தத்தான் செய்யும். நீ ஓடும் ஒவ்வொரு தருவாயிலும் அதற்கான வழிகளுக்கு நீ ஆளாவாய். நீ அதை ஏற்று அதில் பக்குவப்பட்டு அதை தாண்டி வருவதில்தான் உண்மையான வாழ்வின் சாராம்சம் உள்ளது. ஆகவே உன் எண்ணங்கள் முன் நடக்கும் விஷயங்களில்தான் நடக்கிறது. அதில் நீ எடுக்கும் தன்மை, உன் மனதில் பதியும் விதம் என ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ப அவை எல்லாம் மாறுபடும் என் செல்லமே. ஆகவே என்ன நடந்தாலும் உன் மனம் தெளிந்த நீரான கடல் போல் சம அளவில் நிற்க வேண்டும். கடல் சீற்றத்தால் பொங்கி வரும் தண்ணீர் உள்ளே செல்லும். ஆனால் என்றைக்காவது கடல் நீர் வற்றியது என நிகழ்வு நடந்துள்ளதா? சற்று யோசித்துதான் பாரேன். ஆயிரம் மாற்றங்களை கடந்து வந்த பின்னர்தான் கடல் தம் சம அளவில் நிலைக்க முடியும். ஐம்பூதங்களில் ஒன்றான கடலுக்கே இந்த பரீட்சை என்றால், ஐம்புலன்களான மனதில் இருப்பவர்களுக்கு எத்தனை பரீட்சை! அதில் நீ பாதி அளவு தாண்டிவிட்டாய். நம்பிக்கை, விசுவாசம், பொறுமை, பக்தி, அன்பு என எல்லாவற்றிலும் வென்ற நீ பாதி கடலின் அளவாயின்று இருக்கிறாய். உனக்கான உயர்வான இடத்தில் வந்தவுடன் உன் மனதில் தோன்றும் அகங்காரம், அது மிக தந்திரமான ஆயுதம். இந்த பூலோகத்தில் அதன் பிடியில் இருப்பது சுலபம், விலகுவது கடினம். எது? அகங்காரத்தில். ஆகவே ஏவிய அம்புக்கு குறிக்கோள் உறுதி செய்தான் என் செல்லமே. ஆனால் ஏவப்படாத அம்புகளுக்கு குறிக்கோள் இல்லாத திசைகள் அதிகம். சந்தோஷத்தை நிலைக்க வைக்க கடவுளால் மட்டுமே முடியும் என்பதை உணர்ந்து கொள். ஆம் செல்லமே, தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது தூசுக்கள் தானாகவே கீழே தங்கிவிடும். அதுபோலத்தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இரு, தானாகவே அவைகள் அடங்கிவிடும். அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை நீ பெரிதாக்கி பார்த்தால் அது உனக்கு முன்னால் அது போய் நின்று பெரிய பூதாகரமாக வெடித்து சிதறும். கடவுள் மேல் சந்தேகம் இல்லாமல் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆம் செல்லமே, உன் சாயப்பா நினைத்தால் எப்படிப்பட்ட சூழலையும் மாற்றி விடுவார் என எண்ணிக்கொள். உன் சங்கடங்களை போக்கவும் சந்தோஷத்தை நிலைக்க வைக்கவும் உன் சாயப்பால் மட்டுமாவே முடியும். இயலாதவன் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதம் என்ன தெரியுமா? விமர்சனம். அதை தடுக்க வேண்டிய ஆயுதமே என்ன தெரியுமா? புன்னகை. ஆகவே கூடியவரை புன்னகையோடு வாழ்க்கையை வாழ நினை. நம் வாழ்வில் குறுக்கிடும் ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு ஏதாவது ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுத்தருகிறது. உன்னை நிராகரித்த அதே இடத்தில் நிராகரிக்கவே முடியாத சக்தியாக நிற்பதே உன் வெற்றி. நாம் அன்பு கொண்ட நெஞ்சங்களும் நம்மை வெறுக்கும் தருணத்தில் புரிகின்றது. நாம் அறிந்தோ அறியாமலோ செய்யும் கெட்ட செயல்களின் பலன்கள் உடல் நோயாக மனதில் துன்பம் எடுத்து வாட்டும். நம்மை அலட்சியப்படுத்தியவர்களுக்கு அதீதமாக அன்பை காட்டு என் செல்லமே, அன்பை காட்டு. அதுதான் அவர்களுக்காக நீ மிகப்பெரிய கொடுக்கும் தண்டனை. துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை, இன்பம் யாருக்கும் நிரந்தரம் இல்லை. துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை, அதுபோலத்தான் இன்பமும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை. ஆகவே வாழ்க்கையில் இரண்டும் மாறி மாறி வரத்தான் செய்யும், இன்பமும் துன்பமும். ஆகவே மகிழ்ச்சியோட கடக்க பழகிக்கொள். எது கிடைக்கின்றதோ அதை மனதார கேட்டு இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளமானோர் இருக்கின்றார்கள். ஆகவே நீ எங்கு வேண்டுமானாலும் இரு,
நீ செய்வது எது என்பது உன் சாயப்பாவுக்கு எனக்கு கண்டிப்பாக தெரியும். நியாயமாக செய். சாயப்பா சாயப்பா என்று என் நாமத்தை கூறும், உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என் செல்லமே. இதோ அப்படி என் நாமத்தை கூறும் உன் தருவாயில் உனது கஷ்டங்களை உன் கஷ்டகாலங்களை அனைத்தும் மறைந்து விட்டது. உனது சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் நான் இருப்பேன். உன் வழிகளை நான் மாற்றுவேன். என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் என் செல்லமே. ஒவ்வொரு உறவுகளாலும் நீ ஏமாற்றப்படுகின்றாய். இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகளில் அவரவர் தேவைகள் முடிந்ததும் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள். அப்படித்தானே? அதற்காக ஒருபொழுதும் கவலைப்படாதே. உனக்கான சரியான உறவை தேர்ந்தெடுத்து உன்னிடம் நான் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன். மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய குட்டைக்கு ஒப்பாகும். கோபத்தில் ஒருவரை ஒரு அடி அடித்து விடுவது எளிது. ஆனால் எழும் கையை தாழ்த்தி மனதை கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பது அதைவிட கடினமான செயலாகும். இந்த கடினமான செயலைத்தான் நீ பழகி கொள்ள வேண்டும் என்று நான் உன்னிடம் பலமுறை கூறியிருக்கிறேன் என் செல்லமே. நிதானம், ஆம், நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்து. அதை பயன்படுத்துபவர்கள் எதையும் சுலபமாக சாதித்து விடுவார்கள். ஆயிரம் உண்மைகளை நீ பொய்யாக்கலாம், ஆயிரம் பொய்களை நீ உண்மையாக்கலாம். ஆனால் ஒருபோதும் உன் மனசாட்சியை உன்னால் நிச்சயம் பொய்யாக்க முடியாது. உண்மைதானே, விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடு என் செல்லமே, ஓடு. வாழ்க்கையில் அப்போது தடுமாற்றமே இருக்காது. எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது. யாருக்கும் பாரமாகவும் வாழக்கூடாது. நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது. உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தையாக இரு. இந்த உலகமே உன்னை நேசிக்கும். மற்றவர்களுக்கு நீயே வழிய செய்யும் மூன்று விஷயங்கள் என்ன தெரியுமா? அறிவுரை, உதவி, அன்பு. உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ செய்வது சரியென்றால் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டாம். வசதியாக வாழ வேண்டும் என்று உழைப்பதை விட வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று உழைத்து வாழ்வதே சிறந்தது. நான் கூறியவை எல்லாம் உனக்கு புரியும் என்று தான் நினைக்கிறேன். இதை மனதில் ஏற்றுக்கொள். கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது. ஆனால் மகிழ்ச்சியும் புன்னகையும் உன்னிடம்தான் உள்ளது. இப்பொழுது இதை கேட்ட நேரத்தில் நீ முகம் மலர்ந்து விட்டாய் அல்லவா? உனது மனம் மகிழ்ச்சியில் திளைக்கிறது அல்லவா? ஏனென்றால் அந்த மகிழ்ச்சியும் புன்னகையும் உன்னிடம்தான் இருக்கிறது என் செல்லமே. இதை போய் மற்றவர்களிடம் தேடாதே. தேடினாலும் கிடைக்காது. நீ நல்லவன் என்பதை உன் முன்னால் இருக்கும் கண்ணாடிக்கு தெரிந்தால் போதும். உன் முதுகுக்கு பின்னால் இருந்து பேசுபவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே வெற்றிகள் தள்ளி போகலாம். ஆனால் உன்னுடைய முயற்சி ஒருபோதும் தள்ளி போகாது, வீண் போகாது. ஆகவே உன்னுடைய பாரத்தை எல்லாம் என்னிடத்தில் கொடுத்து விட்டாய் அல்லவா? அப்படி கொடுத்த நேரத்தில் நீ முகம் மலர்ச்சியுடன் இருக்கிறாய். உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.